நீங்க வீடியோவில் பார்க்குற இதோட பேர் கிராப்ளர் வேகமாக செல்லும் வாகனங்களை தடுக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் இருக்க அரிசோனா பகுதியில் இன்ட்யூஸ் பண்ணிருக்காங்க ரோட்ல ஹை ஸ்பீட்ல போற வாகனங்களை தடுப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வாகனங்களை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிராப்லர் சிஸ்டத்தை அமெரிக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இதை ஒரு போலீஸ் வெஹிகல் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சேஸ் பண்ற வெஹிக்களோட வீல போய் கரெக்டா லாக் பண்ணிக்குது சோ அந்த ஆப்போசிட் வெஹிக்கல் நின்றுது இதனால இந்த வேகமா போற வெஹிக்கல்ஸ் இந்த சிஸ்டம் வச்சு ஈஸியா பிடிச்சிடலாம் அண்ட் ஒருவேளை மிஸ் ஆயிட்டா கூட இதை ரீலோட் பண்றது ரொம்ப ரொம்ப எளிதானது சில நொடிகளுக்குள்ளேயே இந்த சிஸ்டம் ரீலோட் ஆயிடும் இதனால சேஸ் பண்ற வெஹிக்கல இந்த கிராப்ல வச்சு ஈஸியா பிடிச்சிடலாம் இந்த ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் எப்படி இருக்குங்கறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த ஜங்கிள் புக் கதையை ஒரு உண்மையான கதை சொன்னால் நம்ப முடியுமா இந்த ஜங்கல் புக் படத்துல வர மாதிரியே காட்டுல நரிகளால ஒரு பையன் வளர்க்கப்பட்டிருக்கான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச இருக்க ஒரு குகை பகுதிக்கு ஹண்டர்ஸ் சிலரு வேட்டையாட போயிருக்காங்க அப்பதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாட போன இடத்துல ஒரு குகைக்குள்ள ஒரு சில நரிகளும் இருந்திருக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு குழந்தை இருந்திருக்கு இதை பார்த்துட்டு வேட்டையாளர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தையை மீட் எடுத்திருக்காங்க அந்த குழந்தையோட பேர் தான் டிஆர் செனிச்சர் இவர் தான் இந்த மோகிலு சொல்லி அழைக்கப்படுறவரு பின்பு அந்த குழந்தையை மீட்டெடுத்து கொண்டு போய் மற்ற குழந்தைகளோட நகரத்தில் வாழ வச்சிருக்காங்க இது பலருக்கு ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சு எப்படி ஒரு காட்டுக்குள்ள ஆறு வயசு குழந்தையால் மிருகங்களுக்கு மத்தியில் வாழ முடியும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசல் புரசலா பெரிய புரளியாவே சுற்றி வந்துகிட்டு இருந்திருக்கு இந்த கதையோட இருந்து தான் இந்த ஜங்கிள் புக் கதையை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டிஆர் சென்சர் மட்டும் இந்த மாதிரி கண்டுபிடிக்க கிடையாது இவரை தவிர்த்து இந்த நாலு பேர் இதே மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது நம்ம இந்தியாவிலேயே வெவ்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க டிஎஸ் இணைச்சரை பத்தி இன்னும் மேலும் என்னன்னா அவர் நாலு காலம் நடந்திருக்காரு நரிகள் மாதிரி ஊல விட்டு இருக்காரு கறிகளை சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு இருக்காரு ஒரு நரியோட எல்லா குணாவசியமும் இந்த பையன்கிட்ட இருந்தா சொல்லப்படுது ஆனால் அது மட்டும் இல்லாம மற்ற மனிதர்கள் கூட இவர் பேசவே விரும்ப கிடையாதான் எனதான் இவர் மக்கள் மத்தியில வாழ்ந்து வந்தாலும் இவர் கொஞ்ச நாள் தான் வந்திருக்காரு தன்னோட முப்பத்தி நாலாவது இவர் இறந்து போயிருக்காரு இவரால் கடைசி வரைக்கும் சாதாரண மனிதர்கள் மாதிரி வாழவே முடியல சரியா டிரெஸ் போட முடியல மற்ற மனிதர்கள் மாதிரி இருக்கவே முடியலன்னு தான் சொல்லப்படுது இவரோட கதையில நீங்க டிஎஸ் இணைச்சரை பத்தி ஏன் நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம ஏசியாவோட மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தர் தான் முகேஷ் அம்பானி அவர்கள் அவரை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அவர் கம்பெனியோட ஜியோ சிம் பயன்படுத்திட்டு இருப்போம் அந்த வகையில அவரோட வீட்டை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அவரோட ஆண்டனியா வீட்டை பத்தி தான் நான் குறிப்பிடுறேன் ஏறக்குறைய பன்னெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள இந்த வீட்டை பத்திய ஒரு சில பேக்ஸ் பார்ப்போம் முதல்ல இந்த வீட்டோட கட்டமைப்புல இருந்தே வந்துருவோமே இந்த வீடு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் முத முதல்ல கட்டமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த வீட்டோட முழு கட்டமைப்பு முடிந்திருக்கு இந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு ஃப்ளோரும் ரொம்பவே யூனிக்கானதுன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட இந்த வீட்டில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஃப்ளோருமே ஒவ்வொரு தனித்துவத்தை கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஒவ்வொரு ஃப்ளோருமே பார்க்க யூனிக்கா இருக்கும் அதுக்கான ஓன் ஸ்டைல கொண்டிருக்கும் ஃப்ளோர்னு சொன்ன உடனே தான் நியாபகிறது இந்த வீட்டில் கிட்டத்தட்ட மொதல் ஆறு ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்காகவே கட்டப்பட்டிருக்கு அதுக்குன்னே பிரத்யேகமா வைக்கப்பட்டிருக்கு இத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பா அதிகமான எலிவேட்டர்ஸும் தேவை அதே சமயத்துல வேகமா இருக்கணும் அதே தான் இந்த எலிவேட்டர்ஸ் எல்லாமே கட்டமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட எலிவேட்டர்ஸ் இந்த வீட்டுல இருக்கு ஒண்ணு ஒண்ணுமே ரொம்பவே வேகமானது ஒன்னு ஒன்று நம்ம தேவையான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த வீட்டுக்குன்னு பிரத்யேகமா மூணு ஹெலிபேட்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட ஸ்ட்ராங் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிக்டர் அளவுக்குள்ள கிட்டத்தட்ட எட்டு அளவுக்கு இரண்டு வந்தால் கூட இந்த வீடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட எத்தனையோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸோட இந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லப்படுது அண்ட் அதே சமயத்துல அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லப்படுது சோ இவ்வளவு பெரிய வீடுங்கிறதுனால கண்டிப்பா மெயின்டைன் பண்றதுக்கு அதிகமான நாட்கள் தேவை இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்த வீட்டில் வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க இது கூட பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட மாடியில் அது மட்டும் இல்லாமல் ஹீட்டை ஸ்லோ ஃபேஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்காங்க இந்த அளவுக்கு பல தனித்துவங்களும் இந்த வீடு கொண்டு இருக்கு அதனாலதான் இந்த வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து இருந்து பன்னெண்டாயிரம் கோடி இந்த வீட்டை பத்தி அதாவது இந்த அண்டிலா வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏதாச்சும் அடிப்பட்டாலோ இல்ல ஏதோ ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலோ வலிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணர்வோம் உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் நம்ம உடல்ல வலின்னு நுண் ஏற்பட்டாதான் உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயமே நமக்கு தெரியும் அதனால உடல்ல வலி ஏற்படுறது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா இப்ப ஏற்பட்ட வலிங்கிறது நம்ம உடல்ல உண்மையாலுமே கிரியேட் ஆகிறது கிடையாது நம்ம மூளை ஏற்படுத்துற ஒரு இல்யூஷன் ஏன்னா பேசுற ஏன்டா இப்படி குழப்பம் உங்களுக்குள்ள தோணும் ஆனா இதுதான் உண்மை வலிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மூளை நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்துற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சூடான பொருளை தொடுறோம் இல்லையா ஏதோ ஒரு சின்ன வெட்டுக்கம் ஏற்படுது இப்படி ஏற்படுறப்ப நம்ம மூளையில இருக்க செல்ஸ் எல்லாமே வேகமாக செயல்பட தொடங்கும் இங்க ஏதோ ஒரு பிரச்சனை உடல்ல ஏற்பட்டுருங்கிற தகவலை நம்ம மூளைக்கு இந்த செல்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் எந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த பிரச்சனை மூளை கண்டறிந்து அந்த இடத்துல நமக்கு வழி உணர்ற மாதிரி ஒரு இலயூச கிரியேட் பண்ணுது உடல்ல ஏற்பட்ட அந்த வலி எந்த அளவுக்கு நம்ம தான் முடிவு பண்ணுது அடிப்பட்ட ஆழத்தை உடல்ல அந்த பகுதிக்கு வழியை ஏற்படுத்துது ஒருவேளை அதிகமான அடிப்பட்கா அதிகமான வலியை ஏற்படுத்தி இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறத நமக்கு சொல்லுது கிட்டத்தட்ட மூளை வந்து நம்ம உடலுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா இந்த வழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம உடலுக்கு பிசிக்கலா வர எல்லா ஆபத்தையுமே தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வழியை நம்ம மூளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இதை கேட்குறப்ப கொஞ்சம் குழப்பமும் புரியாத மாதிரியும் கூட இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா மறு வீடியோ போட்டு பாருங்க சோ புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம உடலுக்கு விட்டமின் டிஏ தரது சூரியனே கிடையாது என்ன கதவுறையா சூரியல இருந்து தான் விட்டமின் டி கிடைக்குது நான் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கேன் ஏன்னா ஏமாத்த பக்கம் தான் உங்களுக்குள்ள தோணும் ஆனா உண்மையில சூரிய ஒளிலிருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கிறதே கிடையாது நம்ம உடல் தான் விட்டமின் டிஏ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு தெளிவா சொல்றேன் நம்ம உடலுக்கு இருக்க உதவி மூலமா தான் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் டி எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு கொலஸ்ட்ரால் விட்டமின் டி கன்வெர்ட் ஆகுதுனா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது ஏதா இருந்தாலும் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் ஆகிறப்ப கண்டிப்பாக எனர்ஜி தேவை ஸோ அந்த வகையில் நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் விட்டமின் டிஏ கன்வெர்ட் ஆகிறதுக்கு உதவி செய்யறது எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியல இருந்து வர வயலட் பி ரேடியேஷன் தான் நம்ம சூரியல நிற்கிறப்ப இருக்க அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து நம்ம உடலுக்குள்ள படுது இது நம்ம ஸ்கின் பகுதியில் இருக்கிற கொலஸ்ட்ராலை விட்டமின் டிஏ கன்வெர்ட் பண்ணி நமக்கு உடலுக்கு தேவையான விட்டமின் டி ப்ரொவைட் பண்றதுல ஒரு பங்களிக்குது

இரண்டாவது சொல்றேன் இந்த நாயால் குலைக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ஆமா அதுதான் உண்மை ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நாயோட குறை விலை ரொம்பவே பிளாட்டா இருக்கு இந்த காரணத்தினால இதால குறைக்க முடியாது சத்தமா ஆனா ஒரு சில சத்தங்களை ஏற்படுத்தும் கம்யூனிகேட் பண்றதுக்காக குலைக்க தெரியாத நாயை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஒரு போனா இருக்கட்டும் இல்ல ஆப்பா இருக்கட்டும் அப்டேட் ஆடுற ஒரு சாதாரண விஷயம் தான் ஏற்கனவே இருந்த பக் ரெக்டிவே பண்றதுக்காக இருக்கட்டும் இல்ல புது ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க ஆனா ஒரு ஆப்பா இருக்கட்டும் போனா இருக்கட்டும் அப்டேட் உடனே வந்தா பண்ணாதீங்க காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து புதுசுல அது ஒரு சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம் இதனால நம்ம அவசர அவசரமா இன்ஸ்டால் பண்றதுனால அந்த பக்ஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு ஸோ ஒரு அப்டேட் வந்தா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா அப்டேட் பண்றது ஒரு போனுக்கு ரொம்பவே நல்லது அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் அவரை தாடி பகுதியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு பிக்ஸை வச்சு ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காரு கேட்கவே கொஞ்சம் வினோதமா இருந்தாலும் அமெரிக்காவை சேர்ந்த ஜோயல் ஸ்ட்ரேஸர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சாதனையை பண்ணிருக்காரு ஜோயல் ஸ்ட்ரேசர் அவர்கள் அவரோட தாடி பகுதியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு டூத் பிக்ஸ் வச்சிருக்காரு இதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் பதிமூணு நிமிஷங்கள் இந்த குறைந்த நேரத்துக்குள்ளே இவ்வளவு பிக்ஸை அவரோட தாடி பகுதியில் வைத்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணிருக்காரு ஜோயில் ஸ்ரேசர் அவர்கள் சேர்ந்த இந்த வித்தியாசமான உலக சாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்ட் இந்த மாதிரி உலக சாதனை உங்களால் செய்ய முடியுமாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஊசி போட்டு வலிக்காம இருந்தா எப்படி இருக்கும் இப்போ அதுக்கான முயற்சியை தான் நேரலாம் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்து இருந்து ஊசி போதுன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் காரணம் ஊசி போடுறதுக்கு அப்புறம் வலிக்கும் ஆனா வலிக்காம ஊசி போறதுக்காக இப்போ நெதர்லாந்துல ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு லேசர் டிக்கிரஜின் உதவி மூலமா நம்ம உடம்புக்குள்ள டேரெக்டாக மருந்து தான் இந்த ரிசர்ச் கான்செப்டா போயிட்டு இருக்கு இதனால நீடிலோட தேவை இருக்காதுன்னு சொல்லப்படுது மருந்தை நீடில் வச்சு உள்ள செலுத்துக்கு பதில லேசரோட உதவி மூலமா டக்கு நம்ம உடம்புக்குள்ள மருந்து செலுத்த முடியும்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு வேகமா இருக்குன்னு சொல்லப்படுதுன்னா ஒரு கொசு நம்ம உடலுக்கு ரத்த எடுக்கிற வேகத்தோட இது மருந்து செலுத்துற வேகம் ரொம்பவே அதிகம்னு சொல்லப்படுது இதனால் டக்குன்னு மருந்து உள்ளே போயிடும் அதே சமயத்தில் நமக்கு வழி இருக்காது இந்த மாதிரி ஒரு ஊசி தொழில்நுட்பத்தை பத்தி நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லிட்டு போங்க ரோல்ஸ் கார்க்கும் மற்ற கார்க்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்குன்னு மற்ற கார்களை ஒப்பிடுறப்ப படி மேலே தான் சொல்லி ஆகணும் காரணம் என்னன்னு மற்ற கார்கள் சாலையில கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் ஆனா ரைஸ் பொறுத்த அளவுக்கு நூறு வருஷம் ஆனாலும் சரி அந்த கார் அப்படியே செயல்படன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம சாலைகள்ல பாக்குற எத்தனையோ கார்கள் ஒரு சில நாட்களே தயாரிக்கப்படுது ஆனா ஒரு ரோல்ஸ் ரைஸ் முழுமையா தயாரிக்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல எடுக்குமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தயாரிப்பாங்களாம் இந்த காரணத்தினால்தான் ரோல்ஸ் ரைஸ் இத்தனை ஆண்டுகள் நீண்ட உழைக்கிறதா சொல்லப்படுது நீங்க ஒரு ரோல் சைஸ் வேணா உங்களுக்கு ரோல் சைஸ் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம பல படங்கள்ல இந்த மண்ணு கடிய பொதுச்சு இந்த கண்ணி வடிய பார்த்திருப்போம் அது மேலே காலை வைப்பாங்க கிளிக்னு ஒரு சவுண்டு வரும் அதுக்கப்புறம் காலை எடுத்தாங்கன்னா அந்த பாம் வெடிச்சிடும் ஆனா படத்தில் பாக்குற மாதிரி இந்த லைன்மென்ஸ் எல்லாம் காலை எடுத்தாதான் வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம காலை வச்ச உடனே கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலை வைச்ச உடனே அது டிகர் ஆயிருது உடனே பாம் பிளாஸ்ட் ஆயிரும் படத்துல வர மாதிரி கால் எடுத்தா தான் வெடிக்கணும் அர்த்தம் கிடையாது ஸோ ஒரு லேண்ட்மைன் வெடிக்கிறதுக்கு அது மேலே ஒரு ஃபோர்ஸ் இம்பேக்ட் ஆனாவே போதும் அந்த ஃபோர்ஸ் வெடி வெளியே போகணும் அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காவே இந்த கண்ணி வெடி வெடிச்சிடும்